வேலூர் மாவட்டம் குடியாத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்று வீசியது. சென்னராயன்பள்ளி பகுதியில் வீசிய காற்றால் மின்கம்பம் மற்றும் தென்னை மரம் சாலையில் சாய்ந்து போக்குவரத்து பாதித்தது. இதனால் குடியாத்தத்திலிருந்து காட்பாடி செல்லும் சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பள்ளி பேருந்துகள், அரசு பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனைத் தொடர்ந்து மின்சாரத்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் ஜேசிபி இயந்திரத்தை வைத்து மின்கம்பம் மற்றும் தென்னை மரத்தை சாலையிலிருந்து அகற்றினர். முன்னதாக உடனடியாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. அரக்கோணத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் வெறும் பெயரளவிற்கு நடைபெற்றதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 7 ஊராட்சிகளில் 2 கட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. அரக்கோணம் ஊராட்சி சார்பில் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட முகாம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தாததால் குறைந்த அளவிலேயே பொதுமக்கள் முகாமில் கலந்து கொண்டனர். மேலும் சில துறைகள் இம்முகாமில் கலந்து கொள்ளாததால் மனு அளிப்பவர்களை நேரடியாக அந்தந்த அலுவலகத்திற்கு சென்று மனுக்களை சமர்ப்பிக்குமாறு அங்கே இருந்த அலுவலர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் தமிழக அரசின் உத்தரவின் பேரில் கண் துடைப்புக்காக நடத்தப்படும் இதுபோன்ற முகாம்கள் மக்களுக்கு எவ்வித பலனும் அளிக்காது என்று மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே புள்ளிக்காளிப்பாளையம் பகுதியில் 25 மேற்பட்ட அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் குடியிருந்து வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் சொந்த வீடின்றி அவதிப்பட்டு வந்த நிலையில் இவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக கடந்த 3 20 மேற்பட்ட நபர்களுக்கு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இலவச பட்டா வழங்கியது. இலவச பட்டா வழங்கி 5 ஆகியும் அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்படாமல் இருந்த நிலையில் தற்போது பொதுமக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடத்தில் நேற்று இடம் ஒதுக்கியதாக குற்றச்சாட்டு தெரிவித்த பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் கிராம நிர்வாக அலுவலகத்தில் 30 மேற்பட்ட பொதுமக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் காங்கேயம் பகுதியில் பரபரப்பு நிலவியது. மானியம்பாடி அருகே இருசக்கர வாகனத்தில் பயணித்த பெண்ணின் செல்போன் தவறி கீழே விழுந்ததை பின்னால் வந்த நபர் ஒருவர் போனை எடுத்துக்கொண்டு தப்பியோடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடி அருகே உள்ள ராமநாயக்கன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சத்யா. இவர் துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க இருசக்கர வாகனத்தில் வாணியம்பாடி வாரச்சந்தை ரவுண்டான அருகே சென்றபோது வேகத்தடையில் ஏறிய நிலையில் அவரது செல்போன் தவறி கீழே விழுந்துள்ளது. இதையறிந்த சத்யா கூட்ட நெரிசலில் தனது இருசக்கர வாகனத்தை திருப்பிக் கொண்டு செல்போன் விழுந்த இடத்தில் வந்து செல்போனை எடுக்க முயன்றுள்ளார். இதற்கிடையில் அவரது பின்னால் வந்த நபர் ஒருவர் அவரது செல்போனை எடுத்துக்கொண்டு தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளை வைத்து சத்யா அளித்த புகாரின் பேரில் மானியம்பாடி நகர காவல்துறையினர் செல்போனை எடுத்துக்கொண்டு தப்பியோடிய நபரை தேடி வருகின்றனர். நத்தத்தில் நடத்தப்பட்ட கிராம பயணிகளின் பேருந்து மறியல் போராட்டத்தால் 30 பேருந்துகள் இயங்குவது நிறுத்தப்பட்டது சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையத்திலிருந்து அவிச்சிப்பட்டி வழியாக சிறுகுடிக்கு 8:30 செல்ல வேண்டிய பேருந்து இயக்கப்படாததால் சிறுகுடி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த பயணிகள் ஆத்திரமடைந்து பேருந்து நிலையத்தில் திடீர் பேருந்து மறியலில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த நத்தம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் காலங்களில் பேருந்து குறிப்பிட்ட நேரத்திற்கு இயக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட பயணிகள் அனைவரும் தனியார் பேருந்தில் ஏறி செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.